Hi students, exercise 2.8, question number 2, show that root 3 by 2 plus I by 2 the whole power 5 plus root 3 by 2 minus I by 2 the whole power 5 equal to minus root 3. So in the term equal to minus root 3, அப்படின்னு சொல்லி verify பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டிமேஸ் தேரம் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக இது போலார் ஃபார்மில் தான் இருக்கணும். பட் இது போலார் ஃபார்மில் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் போலார் ஃபார்ம் ஆஃப் திஸ் டேம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துடலாம். ரூட் 3/2 ப்ளஸ் ஐ பை 2 ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் மோட்லஸ். ஸோ மோட்லஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரியல் பார்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் இமேஜினரி பார்ட். இதில் ரியல் பார்ட்டுங்கிறது ரூட் 3/2, இதுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது 3/4, தென் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் 1/2, தென் அதுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது 1/4. ஸோ டினாமினேட்டர் இங்கே சேமாக தான் இருக்குது, அதனால் நியூமரேட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ 3+1 4, 4/4 1, ரூட் 1னா 1 தான். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் மோட்லஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். தட் இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட்டுங்கிறது 1/2 அண்ட் ரியல் பார்ட் ரூட் 3/2, தென் டினாமினேட்டர் டினாமினேட்டர் கேன்சல், 1/√3. டேனுக்கு எப்போ 1/√3 வரும்னு பார்த்தீங்கன்னா அது 30 டிகிரி. ஓகே, 5/6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் பாசிட்டிவ், இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவ் தான். ரெண்டுமே பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, தட் இஸ் 5/6. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆர் வேல்யூ அண்ட் தீட்டா வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ரூட் 3/2 ப்ளஸ் ஐ பை 2 ஈக்குவல் டு ஆர், ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ 1 இன்டு காஸ் தீட்டா, தீட்டா 5/6, காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6. ஸோ அதே மாதிரி இப்போ இதில் மைனஸ் வரும்போது ரூட் 3/2 மைனஸ் ஐ பை 2னா இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்துடும். காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6. ஸோ நம்ம கொஸ்டின் ரூட் 3/2 ப்ளஸ் ஐ பை 2 த ஹோல் பவர் 5 இருக்குது. எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ரூட் 3/2 ப்ளஸ் ஐ பை 2 த ஹோல் பவர் 5 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6 த ஹோல் பவர் 5. தென் ப்ளஸ் இதுவும் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6 த ஹோல் பவர் 5. இப்போ இது போலார் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம டிமேஸ் தேரம் அப்ளை பண்ணலாம். டிமேஸ் தேரம் அப்ளை பண்ணும்போது காஸ் 5π/6 ப்ளஸ் ஐ சைன் 5π/6. டிமேஸ் தேரம் அப்ளை பண்ணும்போது பவரில் இருக்கக்கூடிய டேர்ம் உள்ளாடி வந்துடும். தென் ப்ளஸ் இங்கேயும் காஸ் 5π/6 மைனஸ் ஐ சைன் 5π/6. ஸோ இங்கே பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, சேம் டேர்ம் தான். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 times காஸ் 5π/6. ஸோ இதில் பைக்கு 180 கொடுக்கும்போது 186 கேன்சல், 30 டிகிரி, 30 × 5 150. ஸோ இது வந்து 150 டிகிரி. 150-ஐ நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம், 180 − 30. ஸோ இது காஸ் 150 டிகிரி. 150-ஐ நம்ம 180 − 30 அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் குவாட்ரன்ட். 180 − 30, 150-ங்கிறது செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரண்டில் சிம்பல் ஆஃப் காஸ் மைனஸ், தென் மைனஸ் 2 காஸ் 5/6. ஓகே, தென் மைனஸ் 2 காஸ் 30 டிகிரி, ரூட் 3/2, தென் 2 கேன்சல், மைனஸ் ரூட் 3. ஸோ இதுதான் நமக்கு ஆர்ஹெச்எஸ்ல இருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி தரும்போது ஃபஸ்ட்டு நம்ம தந்தரக்கூடிய டேர்ம் வந்து போலார் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டிமேஸ் தேரம் அப்ளை பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.